அடுத்ததாக வரப்போற அவருடைய பாணியில கூப்பிடலாம். வெந்து தணிந்தது காடு அண்ணன் கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு அண்ணன் கூல் சுரேஷ் வராரு, வழியை விடு. தம்பி உங்க பேர் என்ன? தமிழன் விவேக். எனக்கு உங்களை அறிமுகம் இல்லை, இதனால் இப்போ நான் சொல்கிறேன். மக்கள் வந்து எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் சூப்பர் ஸ்டார், மீடியா நாயகன், இப்படி மூணு பட்டம் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இனிமேட்டு அந்த மாதிரி கூப்பிடுங்க. அடுத்த தடவை பார்க்கும்போது மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். என்னது யாரோட ஃபோனு அடிக்குது? பேசிகிட்டு இருக்கேன்ல. ஆ நொய் நொயின்னு ஷூ ஷூனு அந்த ஷூ இல்லை, அப்பா மவுன இந்த ஷூ. இந்த ஷூ சாதாரண ஷூ இல்லை. இன்றைக்கி வந்து நிறையா பேர் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஷூ போட்டுருந்தா நம்ம ஓடுறோம். நம்மளோட உடம்பை வந்து காத்துட்ருக்கிறது இந்த ஷூ தான் இல்லையா? கல் முள்ளுலாம் நம்ம மேலே போடாமல் பாதுகாத்துட்டு வர்றது இந்த ஷூ தான். வெந்து தணிந்தது காடு இந்த ஷூக்கு வணக்கத்தை போடு. இந்த ஷூவை தயாரிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த வெந்து தணிந்தது காடு தயாரிப்பாளர் சம்சாரத்துக்கு வணக்கத்தை போடு. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்த எனது இயக்குனர் கல்யாண் சாருக்கு வணக்கத்தை போடு. இப்போ இந்த ஷூவை எனக்கே போடு. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது என்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்காக இல்லை. இந்த படத்தை வந்து பணம் போட்டு எடுத்திருக்காங்க, எதனா பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? இந்த ஷூவோட விலை வந்து 500 ரூபா இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு உழைச்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவ்வளோ இதயங்களும் சேர்த்தாலே எப்பவும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி இந்த ஷூ ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறதில் தவறில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கல்யாண் சார், அப்புறம் கேமராமேன் சார், எனக்கு மட்டும் க்ளோஸ் வைக்க, இந்த படத்தையும் சேர்த்து வைங்க. நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், எனக்கு மட்டும்தான் வைக்கிறீங்க, இது கொஞ்சம் சேர்த்து வைங்க. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் கல்யாண் சார், நான் அவர் கூட 2-3 படம் நடிச்சிருக்கேன். என்னை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறவர், நல்ல சம்பளம் வாங்கி கொடுத்தவர். அது மட்டும் இல்லை, தயாரிப்பாளரோட இயக்குனர் அவர். ஏன்னாக்க அவர் பார்க்குறதுக்கு தான் வந்து நல்ல வெள்ளக்கார மாதிரி இருக்கார் இல்லையா, உண்மையிலேயே வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரனா அது இவர் தான். ஏன்னா ஷூட்டிங் கை தட்டுங்கப்பா. ஏன் கை தட்டுறதுக்கு என்ன யோசிக்கிறீங்க? உங்களோட கைத்தட்டல் இருந்தால் தான் நான் ஒரு மணி நேரம் பேசுவேன். எப்படி உத்தேசம் பேசவா கட்டுப்படியா? அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இயக்குனரோட பொண்ணு தான் வந்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், நடிச்சிருக்கதா. அந்த சகோதரிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கல்யாண் சார் வந்து பிரபுதேவா மாஸ்டர், அப்புறம் நம்ம ஜோதிகா மேடம், இப்படி பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் வச்சு படம் டைரக்ஷன் பண்ணவர். அவர் நினச்சிருக்கலாம், ஓ என் பொண்ணு சும்மா இந்த மாதிரி தொழில் பண்ணுற மாதிரிலாம் செருப்பு தைக்கிற மாதிரிலாம் வரக்கூடாது, நல்ல ஒரு நயன்தாராவோட பொண்ணு, சிம்மரனோட பொண்ணு, அப்படி வந்து நல்லா வந்தாவா, நான் விஜித் அஜித் சாரோட பொண்ணு. சிரிங்கம்மா, ஏன் எதுக்கு யோசிக்கிறீங்க? காமெடியாக இருந்தால் சிரிங்க, காமெடி இல்லைனாலும் சிரிங்க, புரியுதா? ஏன்னா நீங்கள் எது பண்ணாலும் கமெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, புரியுதா? ஸோ இந்த இயக்குனர் வந்து நினச்சிருந்தாக்க அவங்க பொண்ணை வந்து ஒரு மாதம் அப்படி காட்டிக்கலாம். இருந்தாலும் அவர் கதையை நம்பி படம் எடுக்கிறவர், நம்ம தயாரிப்பாளர்களை நம்பி படம் இருக்கிறார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க
என்னை தவிர எல்லோரும் நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் சண்முகம் சார் ரொம்ப நல்ல மனிதர், என்னை எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டார். அசன்ட்டை கொடுத்து பிஸியாக இருக்கிற மாதிரியா, ஏய் தம்பி அண்ணன் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிற அப்படின்வாரு. வாழ்த்துக்கள். அப்புறம் வெறுமாண்டி சார், அவர் வந்து இவருக்கு மேலே அவர் நண்பா அப்படின்னாரு. எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிக்காம விட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு சொல்லக்கூடாது நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன், மனைவியை விட என்ன தான் அவர் ஜாஸ்தி கட்டி பிடிச்சிப்பார் நினைக்கிறேன். நல்லா பேசுவார். நான் சினிமாவில் இப்போ ஒரு 6 மாதமாக கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா, யார் நல்லா பேசுகிறாங்களோ ஏன் வாய்ப்பே தரதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்க என்னை வாழ வச்சா போதும். அதில் ஒருத்தர் நம்ம கல்யாண் சார். இப்போ அடுத்த படம் கூட சார் வந்து எனக்கு டேட்லாம் கொடுத்துட்டாங்க. நன்றி சார். ஏன்னா நான் ஏற்கனவே 2 படம் நடித்தேன், அது என்னோடய ஒர்க் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்களே அழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உண்மையிலே 10 இயக்குநர்களில் நீங்களும் ஒருவர். அப்புறம் மதுராஜ் இந்த படத்தை வந்து வெளியிட போகிறவர், ஏடிஎம் ப்ரொடக்ஷன். அவர் யாருனாக்க எனக்கு ஒரு 15 வருஷ நண்பர். இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் வெளியிட்டார். ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு தொடரானு. அந்த படத்துக்கு வந்து நல்லா இதாக தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 2-3 படம் அவர் ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் பண சிக்கல்லாம் வந்துச்சு. அப்போ நான் வந்து 25 லட்சம் ரூபா அவருக்கு கொடுத்தேன். அந்த மதுரை சாருக்கு 20 ப்ளீஸ் கம் வாங்க வாங்க சிரிங்க சிந்திக்கணும். இதுக்கப்புறம் சொல்கிறத சிந்திக்கையா மதுரை சார், என்ன உண்மையாக பொய்யா? 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அதில் ஒரு 10 லட்சம் ரூபா கிட்ட பணம் வந்துருச்சு. இன்னும் 15 லட்சம் ரூபா வரல. இருங்க வராததற்கு நான் வருத்தப்படவே இல்லை. இவர் ஓடி ஒளியெல்லாம் இல்லை. இது அப்படி எனக்கு இவருக்கு எதனா மனஸ்தாபம் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பேனா? அதற்கு காரணம் இவருடைய நேர்மை தான். சினிமா 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 அப்படின்ற ஒரே மூச்சில் தான் போயிட்டுருக்க. உண்மையிலேயே நான் சினிமாவை நேசிப்பவன். என்ன மாதிரி இவரும் சினிமாவை நேசிப்பதால் கொப்ப மௌனம். என்னைக்கா இருந்தாலும் ஜெயிச்சு வருவாயா, வந்து அந்த பணத்தை எனக்கு திருப்பி தருவாயா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்க. இன்னொன்று இல்லை இல்லை, இவருக்கு நான் பணம் கொடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. சார் வந்து நம்ம பாக்கியராஜ் சாரோட ஹஸ்பண்டு. ஸோ அது பாக்கியராஜ் சார் மைண்டில் கூட நம்மள்கிட்ட வந்து நிற்பானா? இல்லை சார், எதுக்காக சொல்லுன்னா, உண்மையிலேயே சினிமாவில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டுங்களாம் எப்படி வளர்த்துட்டு வரீங்கன்றது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பாத்திமா சார் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக இவர் பெரியாராக வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்ன வரைக்கும் இவர்கிட்ட நான் பணம் கேட்கல, ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் பல உதவி இயக்குநர்களுக்கு ரூம் வாடகை கொடுத்துருக்கேன், பல மேனேஜர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிக்கிது. நான் பெருமைக்காக சொல்ல, ஆனால் அவங்களாம் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய ஃபோன் நம்பரே கட் பண்ணிட்டாங்க. எங்கே நான் பணம் கேட்டேன்? நான் சும்மா ஃபோன் பண்ணி ஒரு வாய்ப்பாச்சும் முடியாது கேட்கலன்னா அவங்க நம்பரே மாற்றிடுறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் மத்தியில் இவர் இன்னமும் அவங்க கூட தரப்பில் இருக்க நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதற்கு காரணம் இவருடைய வளர்ப்பு. யாரோட வளர்ப்பு? பாக்கியா சாரோட வளர்ப்பு. சினிமாவோட உடல் பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு சார். உங்க போஷம் முடிஞ்சு நேரம் காலம் இறுதி சுருக்கமாக முடிச்சிடுறேன். நேற்று ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உலகமே பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு. நிறையா பேர் எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அண்ணா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க.
நான் பாண்டிச்சேரியில் இருந்ததால் வருவேனா இல்லைன்றது தெரியல நான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நேற்று மத்தியானம் டிஆர் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை குழு போயிட்டு வா, நம்ம தம்பிக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவரோட உதவியாளர்கிட்ட கேட்டேன், சார் வராரா அப்படின்னு. அப்போ டிஆர் சார் வரல அப்படின்னு சொல்லி, உடல்நிலை கருதி வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக சரின்ட்டு நான் வந்தேன். நிகழ்ச்சி இருந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுத்துருந்தார் அந்த படத்தோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார். அவருக்கும் அவர் மகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி போயிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து கூல் சுரேஷ், கூல் சுரேஷ், கூல் சுரேஷ், கூல் சுரேஷை பேச விடுங்க, கூல் சுரேஷை பேச விடுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே கோஷமாக போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே என்ன பேசுகிறது என்ன இது பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா எல்லாம் பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்டே வந்து கேட்டாங்க, நான் சொன்னேன் இல்லை நான் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்லலாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் யூடியூப்லலாம் பார்த்தேன், ஆடியன்ஸ்கிட்ட வந்து எல்லோரும் மைக்கு கொடுத்து இந்த மாதிரி படத்தை பற்றி அப்படின்னு கேட்கும்போது, கூல் சுரேஷ் ஏன் பேசவில்லை, கூல் சுரேஷ் ஏன் பேசவில்லை, நான் வந்து அஜித் சாரோட ரசிகர், கூல் சுரேஷோட பேச்சுக்கு தான் வந்தேன், நான் விஜய் சாரோட ரசிகர், கூல் சுரேஷோட பேச்சுக்கு தான் வந்தேன், தனுஷ் சாரோட ரசிகர். இது எதுக்காக சொல்கிறேன்னா, சிம்பு சாருக்கு வந்து சிம்பு சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஹீரோக்களோட ரசிகர்களுமே சிம்பு சாருக்கு ரசிகர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவங்களே அவங்களை அறியாமலே வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து கூல் சுரேஷோட ரசிகர்கள் நாங்கள், அவங்க பேச அவரோட பேச்சை கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், அவரை பேச விடாது ரொம்ப மன வருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கே ரொம்ப மன வருத்தமாக தாங்க இருக்கு. ஏன் என்னை பேசுறது கூப்பிட்டாங்க, ஆனால் நான் பேச போகல. ஏன்னா அந்த இடத்துல வந்து கமல் சார் இருக்காங்க, நான் என்ன அறியாமலே டிஆரை பற்றி இல்லை எஸ்டிஆரை பற்றி மேடையில் எதுனா பெருமையாக சொல்லியிருந்தால் அது வந்து கமல் சாருக்கு சப்போஸ் எதுவும் மனசு எதுவும் இதாகிடக்கூடாது. ஏன்னா என்ன அறியாமலேயே அந்த அது என்னன்னு தெரியல, அங்கே அந்த இடத்துக்கு போனாலே என்ன அறியாமலே ஒரு ஒரு இதுவாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு ஒரு சந்திரமுகி உள்ளே வந்த மாதிரி ஆயிடுது. அப்படி என்ன அறியாமலே ஒரு சக்தி வந்தது, ஒரு 10 டிஆர் சார் என் உள்ளே வந்துடுறாரு. இது நான் சும்மா ஏதோ உங்களை கமெண்ட்டில் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லவில்ல. நான் எனக்கு வந்து அந்த அந்த ஸ்பாட்டு எனக்கு அவ்வளோ அந்த 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 மொமெண்ட்டோ அது இதெல்லாம் கொடுத்து என்ன அப்படியே ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரில. அது மட்டும் இல்லை, அங்கே வந்த ரசிகர்கள் அவங்கெல்லாம் கூட என்னை பற்றி சொல்லி, இவரையும் பேச சொல்ல, இவரையும் பேச சொல்ல அப்படின்னு சொன்னது. எனக்கு வந்து நான் ஒரு சின்ன நடிகர் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவங்க என் மேலே இவ்வளோ ஒரு பாசம் வச்சு அது அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழுதாக்க கமெண்ட்டில் போடுறாங்க, இவர் நல்லா நடிக்கிறாருப்பா அப்படின்னு. அப்போது ஆடியன்ஸுக்கு தெரியுது நான் நல்லா நடிக்கிறேன்னு, படம் இருக்கிற இயக்குநர்களுக்கு தெரியலையா? ஆடியன்ஸுக்கு தெரியுது நான் நல்லா நடிக்கிறேன்னு, படம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு தெரியல நான் நடிக்கிறேன் அப்படின்றது. அதே மாதிரி இப்போ லியாகத் தெலிகான் சார் வந்து அவர் பேச வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, குழு நான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கப்பா. இல்லை இது இல்லை 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 பேசுங்கப்பா, ஏன்னாக்கா நீங்கள் பேசுனீங்க, எல்லாரோட எனர்ஜி நீங்கள் எடுத்துருவீங்க, அப்புறம் நாங்கள் பேசணும். இது எதுக்காக சொல்ல, நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல. அப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரிய மனுஷன், நான் ரொம்ப சாதாரணமான, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கூட அவர் திரும்பி போய்க்கலாம், என்னை திருப்பி என்னை என்கரேஜ் பண்ணி, தம்பி இல்லை தம்பி அப்படி, சார் நீங்கள் படம் தான் தேசம் பண்ணுறீங்களா சார், எப்படி அப்படியா சார், ஒன்பதேகரா கண்டென்ட் போதுமா, அப்படி பத்தலையா வேற மாதிரி அப்புறம் கண்டென்ட் அங்கிருந்து அடிக்க வந்து தாக்கப்பட்டார் கூல் சுரேஷ் அப்படின்னா ரெடியா இருப்பீங்க அப்படிதானே?
இந்த ஒரு சிறப்பான மேடையில் பெரியவங்க இருக்கிற மேடையில் என்னை அமர வைத்து அழகு பார்த்த அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், உண்மையிலே இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வாய்ப்புகள்லாம் தேடிட்டு இருந்தேனோ இப்போ வாய்ப்புகள் என்னை தேடி வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. என்னை கடைசியாக தான் கூப்பிட்டாங்க, கடைசியாக தான் உட்கார வச்சாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு ஜாம்பவான் யார் சார், இவர் சார், அவர் பேர் என்ன, நக்கீரன் கோபால் சார், அவர் எழுந்து போயிட்டார். அந்த இடம் எனக்கு கிடச்சிது. அப்போது வாய்ப்புகள் தேடி வருது. என்ன கடைசியா உட்கார வச்சாலும் வந்துருக்க, அதுவும் யார் பக்கத்துல, சாரோட பக்கத்துல. இந்த வாய்ப்பு என்ன கிடைக்குமா? அதனால உண்மையிலேயே இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டனும், உங்க அம்மா எங்க அம்மா இல்ல, இது சினிமா. இந்த சினிமா வந்து நான் ரொம்ப நேசிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப எனக்கு காலம் கை கூடி வருது. இதுக்கப்புறம் வருமானது தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சமீபங்களில் நான் வந்து கடைசி அழைப்பாளர்களாக இருந்தால் கூட நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு கூப்பிட்டு மற்ற தகுந்த மரியாதைகள் எல்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் ஜெயம் ரவி சார் படத்தில் நடந்துச்சு. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ நம்மளை ஓரமாக வச்சுருவாங்க போலன்னு. அதனால் நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி. நான் சப்போஸ் எங்கே மறந்துடணும் அப்படின்ட்டு யார் பேர் எழுதி கொடுத்தாங்க நிக்கில் முருகன் சார் பேர், அவருக்கு மிக்க நன்றி. நல்ல வேலை சார் அவரை காட்டினது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாரமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் எடிட்டர் கோபி சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சரி ஓகே, எல்லாம் இப்போ சார் பேசணும், நான் சாரோட பேச்சுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக. மதுராஜ் கல்யாண் சார், என்னுடைய பங்கு கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ இருக்கும். வெந்து தனிந்தது காடு, இந்த ஷூக்கு வணக்கத்தை போடு. Thank you, sir.